வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24. இப்போ டைம் வந்து 2:00 மேலாகுது. ப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால், ஆக்சுவலி இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர்வான ட்ரேட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12:00 முன்னாடியே ஜெனரேட் ஆயிருந்துச்சு. இந்த பைக்கால் 7481 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்துச்சு. வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரேட் போனது. ஒரு 12 PM அப்புறமா நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு 7499. அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் இப்போ பாருங்கள் 7500 மேலே ட்ரேடிங் வந்து போகுது. மார்க்கெட் ஒரு 2-3 டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 7000 கீழே ட்ரேடிங் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7500 ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் வந்து போகுது. மார்க்கெட் ஒரு பீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஏறிட்டே வந்து இன்றைக்கி அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு 7500 ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறுதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி வரும். அதாவது கேண்டலினுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:40 மேலே ஆகுது. நமக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கண்டினியூஷனாக நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருந்துச்சு. மார்க்கெட்டால் 7600 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல ஸ்ட்ராங்காக. ஸோ அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் வந்துட்டே இருந்ததில் டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட். அதனால் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7568 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கால் வந்து 12:00 முன்னாடியே அப்போலேருந்தே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கு. எப்போ நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும். யார் வேணாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ட்ரெண்ட் மாறுறத ஜஸ்ட் கேண்டில் கலரை வச்சே உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதை வச்சே உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும், நானே ட்ரேட் பண்ணிடுவேன், என்னுடைய ஓன் மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இதை ஒரு ட்ரெண்டுக்காண்டியே ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் வர கால்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், ஒரு டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் டெய்லி வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய வேலை இல்லை வர்ற கால்ஸை ஜஸ்ட் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல் அட் 7568 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே ஃபஸ்ட் டாரட் 7549 அப்படின்னு இருக்குது. 19 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 19 பாயிண்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட்டால் ரீச் கொடுக்குது, எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகுது, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தேர்ட் கேண்டில் டக்குன்னு மார்க்கெட் மேலே போனதில் ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆயிடுச்சு. மார்க்கெட் கண்டினியூஸாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு 7530 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 4:00 அப்புறம்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் ஸ்லோவாக ரெக்கவரி கொடுத்து மேலே வர ஆரம்பிச்சிது. அது மேலே வர ஆரம்பிச்சதுனால நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. அதனால் நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு. மார்க்கெட் ட்ரெண்ட் இங்கே மாறுது அப்படின்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 7566 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாரட் 7584.92. ஸோ ஒரு 19 பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:53 ஆகுது. நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் ஒரு வாலட்டைல் அப் அண்ட் டவுன் போனாலும் நமக்கு ஃபைனலாக இப்போ ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜென்ரேட் ஆன ஒரு பைக்கால் பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 PM அப்புறம் ஜென்ரேட் ஆன ஒரு செல் கால் ஒரு பைக்கால் பார்த்தினா டீட்டெயில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும், டக்குன்னு இதை பார்த்து உங்களால் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த டூலை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.